ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கிறது எப்படி? பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக, ஏதாவது ஒரு ஆசைக்காக, ஏதாவது ஒரு பொருளுக்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருது. அந்த மாதிரி நிர்பந்தங்களிலிருந்து, கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பது எப்படி? கடனை வாங்கி வச்சுட்டு திருப்பி கட்டுறதுக்கு கஷ்டப்படுறது, அல்லது கடனை வாங்கி வச்சுட்டு கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறத விட, அந்த கடன் வாங்காமலேயே தப்பிக்கக்கூடிய வழி, அந்த கடன் வாங்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஏதாவது ஆபத் பாந்தவனாக வேறு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக பல்வேறு பரிகாரங்கள், பல்வேறு வேண்டுதல்கள், பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் விஷயங்களை கொடுத்திருந்தால் கூட, சுருக்கமாக அதாவது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நிறைய பார்க்கலாம், சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கிறதுக்கு கால பைரவரை காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கணும். கால பைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முருகர் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட, பைரவர் வழிபாடை காலை நேரத்தில், அது வந்து பொதுவாக வளர்பறையாக இருந்தாலும் தேய்பறையாக இருந்தாலும், கால பைரவர் வழிபாடுகளை காலை நேரத்தில் வச்சுக்கிட்டு, மாலை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்தி சாயும் அந்த நேரத்தில் தொந்தி பிள்ளையாருக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டு, அதே மாலை 7 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வாராமல் தப்பிச்சுக்க முடியும். அப்படியே வந்தால் கூட யாராவது ஒருவர் இனாமாக கொடுத்தோ அல்லது கடனாக கொடுக்காமல் சும்மா ஒரு அதாவது ஒரு சமாதானமான முறையில் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான அமைப்பு நிச்சயமாகவே கிடைக்கும்.